அனைவருக்கும் வணக்கம். பொட்டாசியம் நம்முடைய உடலுக்கு தேவையான மிக முக்கியமான தாது ஆகும். இது கனிமம் என்றும் சொல்லப்படும். இது பெரும்பாலும் எலக்ட்ரோலைட் என்று குறிப்பிடப்படுகிறது. இதயம் சீராக துடிப்பதற்கு பொட்டாசியம் மிகவும் அவசியம். இது இதய நோய் ஆபத்துக்களை குறைக்கிறது. இரத்த நாளங்களின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இரத்த அழுத்த நோய் வராமல் பார்த்து கொள்கிறது. உடலில் உள்ள பல்வேறு தசைகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு மேம்பட பொட்டாசியம் உதவுகிறது. சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் பார்த்து கொண்டு சிறுநீரகம் சிறப்பாக செயல்படுவதற்கு பொட்டாசியம் உதவுகிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பொட்டாசியம் மற்றும் சோடியம் இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். சோடியம் அளவு அதிகமாக கூடாது. சோடியம் அதிகமாக சேர்ந்தால் உயர் இரத்த அழுத்த நோய் வந்துவிடும். பொட்டாசியம் சிறுநீரகங்களின் உதவியுடன் சிறுநீரின் வழியாக நமது உடலில் உள்ள அதிகப்படியான சோடியத்தை வெளியேற்றிவிடும். இதனால் நம்முடைய உடலில் சோடியம் அளவு அதிகமாவதை தடுக்கிறது. ஆனால் பொட்டாசியம் பற்றாக்குறை ஏற்பட்டால் பல பிரச்சனைகள் ஏற்படும். பொட்டாசியம் குறைபாடு இதய துடிப்பை பாதிக்கும். இரத்த அழுத்த நோய் வந்துவிடும். செரிமான மண்டலத்தின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு செரிமான கோளாறுகள் உண்டாகும். நுரையீரலின் செயல்பாடு பாதிக்கப்படும். மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு சிறுநீரக நோய் வரும். அடிக்கடி தசைப்பிடிப்பு ஏற்படும். தசைப்பிடிப்பு ஏற்பட்டாலே அது பொட்டாசியம் குறைபாட்டின் ஒரு முக்கியமான அறிகுறி. பொட்டாசியம் குறைபாடு இருப்பவர்களுக்கு அதன் காரணமாக நாள்பட்ட வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படும். இரவில் சரியாக தூக்கம் வராது. மனச்சோர்வு மற்றும் குழப்பமான மனநிலை ஏற்படும். இந்த அறிகுறிகள் தெரிந்தால் பொட்டாசியம் பற்றாக்குறை என்று தெரிந்து கொண்டு பொட்டாசியம் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒவ்வொரு நாளும 4700 மில்லிகிராம் பொட்டாசியம் தேவை. சிறுநீரக நோய் இருப்பவர்களுக்கு இதைவிட குறைந்த அளவு பொட்டாசியம் தேவை. அவர்கள் டாக்டரிடம் ஆலோசனை பெற்ற பிறகுதான் பொட்டாசியத்தின் தேவையை முடிவு செய்து கொள்ள வேண்டும். பொட்டாசியத்தை சரியான அளவில் வைத்திருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இவ்வாறு உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியத்தை உணவுகளின் மூலமாக பெறுவதுதான் சிறந்தது. கீரைகளில் பொட்டாசியம் சத்து நிறைய உள்ளது. தக்காளியில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. ப்ரொக்கோலியில் பொட்டாசியம் சத்து நிறைய உள்ளது. உருளைக்கிழங்கில் பொட்டாசியம் உள்ளது. சோயா பீன்ஸில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. பட்டாணி வகைகளில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் பொட்டாசியம் மிக அதிக அளவில் உள்ளது. வாழைப்பழங்களில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது. ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் நிறைய உள்ளது. அவகேடோ பழத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. பேரீச்சம்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் காணப்படுகிறது. பழுப்பு அரிசி உட்பட பல்வேறு சிறுதானியங்களில் பொட்டாசியம் உள்ளது. பல்வேறு பருப்பு வகைகளில் பொட்டாசியம் நிறைய உள்ளது. உலர் திராட்சையில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. பாதாம் போன்ற நட்ஸ் வகைகளிலும் பொட்டாசியம் உள்ளது. பால், தயிர் மற்றும் பால் பொருட்களில் பொட்டாசியம் அதிக அளவு உள்ளது. இளநீரில் பொட்டாசியம் நிறைய உள்ளது. இறைச்சி மற்றும் கோழி இறைச்சியில் பொட்டாசியம் உள்ளது. மீன் போன்ற கடல் உணவுகளில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது. இந்த உணவுகளை உட்கொண்டால் பொட்டாசியம் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். அப்போது உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.